தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்று வீரியம் எடுத்து பரவி வரும் நிலையில் தற்போது விதிக்கப்பட்டுள்ள முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மேலும் ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டு ஜூன் 7ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த ஊரடங்கின்போது மருத்துவ சேவை, பால் விநியோகம், குடிநீர் விநியோகம், செய்தித்தாள் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஜூன் 7ஆம் தேதி காலை 6 மணி வரை தொடரும் இந்த ஊரடங்கின்போது நடமாடும் காய்கறி பழங்கள் விற்பனை வழக்கம்போல் இயங்கும் எனவும் ஆன்லைன் தொலைபேசி மூலம் வாடிக்கையாளர்கள் கோரும் பொருட்களை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வீட்டுக்கே சென்று வழங்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குடியிருப்பு பகுதிகளில் தள்ளுவண்டி மூலம் பொருட்களை விற்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 13 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வரும் ஜூன் மாதம் முதல் வழங்கப்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 31,079 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிகிச்சை பலனின்றி நேற்று 486 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்திலேயே அதிக அளவாக கோவையில் 3,937 பேருக்கு நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவையைத் தொடர்ந்து சென்னையில் 2,762 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் தினசரி தொற்று எண்ணிக்கை 1,500 அதிகமாக உள்ள நிலையில் செங்கல்பட்டு, திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் தினசரி பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை 1,000 அதிகமாக உள்ளது. தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் இதுவரை 400 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ கல்வி இயக்குநர் நாராயணபாபு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கண், மூக்கு, மூளையில் ஏற்படும் பாதிப்புகளே கருப்பு பூஞ்சை நோய்க்கான அறிகுறிகள் எனவும், கொரோனா தொற்று வருவதற்கு முன்பே கருப்பு பூஞ்சை பாதிப்பு இருக்கிறது, இது புதிய நோய் அல்ல எனவும் தெரிவித்தார். தமிழக அரசின் குழுவில் உள்ள இஎன்டி வல்லுநர் மோகன் காமேஸ்வரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டவர்களில் 75% பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்களே என தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரையில் கருப்பு பூஞ்சை நோயால் அரசு மருத்துவமனைகளில் 196 பேரும், தனியார் மருத்துவமனைகளில் 204 பேரும் பாதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நோய் ஒருவரிடம் இருந்து இன்னொருவருக்கு பரவாது என்பதால் அச்சம் தேவையில்லை எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை டோல்பி பகுதியிலிருந்து 3 டேங்குகளில் ஏற்றி வரப்பட்ட 60 மெட்ரிக் டன் திரவ ஆக்ஸிஜன் சென்னை திருவொற்றியூரில் உள்ள கான்கார் சரக்கு பெட்டக ரயில்வே யார்டிற்கு வந்தடைந்தது. கண்டெய்னர் டேங்குகளில் வந்த ஆக்ஸிஜன் லாரியில் மாற்றப்பட்டு ஆக்ஸிஜன் தேவையுள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கேரளாவில் நேற்று ஒரே நாளில் 22,318 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 24,70,872 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் கொரோனாவால் 194 பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பின் எண்ணிக்கை 8,257 உயர்ந்துள்ளது. தற்பொழுது 237,819 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரியில் கிராம வாரியாக பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்த முகாம்கள் அமைக்கப்பட்டு 100% தடுப்பூசி செலுத்த புதுச்சேரி அரசு முடிவு செய்தது. அதன்படி முதலாவது கிராமமாக புதுச்சேரியை அடுத்துள்ள புதுக்குப்பம் கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்கு தடுப்பூசி செலுத்தும் பணி நிறைவடைந்தது. இதையடுத்து 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 100% தடுப்பூசி எடுத்துக்கொண்ட கிராமமாக அறிவிக்கப்பட்டு அதற்கான சான்றிதழையும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஊர் பெரியவர்களிடம் வழங்கினார். தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருச்சி, மதுரை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய 13 மாவட்டங்களில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. யாஷ் புயல் கரையை கடந்ததால் தமிழகத்தின் வறண்ட காற்று நுழைவதாகவும் இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் அங்கு மழை குறையும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் ஊரடங்கின் போது வெளியே சுற்றித் திரியும் நபர்களை உசிலம்பட்டி போலீசார் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்தனர். உசிலம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்களை ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்த போது இளைஞர்கள் கேமராவை கண்டதும் ஓடி ஒளிந்து கொண்டனர். தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து சென்று கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்களையும் நடைபயிற்சி மேற்கொண்ட இருந்தவர்களையும் உசிலம்பட்டி டிஎஸ்பி ராஜன் அறிவுரை வழங்கி வெளியில் சுற்றக்கூடாது என எச்சரித்து அனுப்பி வைத்தார். பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களான கோம்பைப்பட்டி கணக்கன்பட்டியில் விவசாயிகள் வாழை பயிரிட்டுள்ளனர். வாழை மரங்கள் நன்கு வளர்ந்த நிலையில் திடீரென வாடல் நோய் தாக்கி வாழை மரங்களில் உள்ள இலைகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்து ஒடிய தொடங்கியுள்ளது. வாழை இலைகள் கருகுவதால் பூக்கும் நிலையில் இருந்த மரங்கள் மற்றும் காய்த்த மரங்களும் கருகி உடையக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் திடீரென நோய் தாக்கி மரங்கள் வீணானதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அரசு இழப்பை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடலூர் அருகே உள்ள கோடமூலா பழங்குடியின கிராம மக்கள் தங்களை கொரோனா நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தாங்களாகவே ஒரு முயற்சியை கையில் எடுத்துள்ளனர். அதன்படி தங்கள் கிராமத்திற்கு செல்லும் 4 சாலைகளில் மூங்கில் மரங்களை வெட்டி போட்டு தடுப்புகளை அமைத்துள்ளனர். வெளிநபர்கள் யாரும் தங்கள் கிராமத்திற்குள் வராமல் இருக்க இந்த தடுப்புகளை அமைத்திருப்பதாக அந்த கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வரும் வாகனங்கள் வந்தால் கூட தடுப்புகள் அமைக்கப்பட்டு இருக்கும் பகுதி வரை மட்டும்தான் அனுமதி என்று தெரிவிக்கின்றனர். நாங்கள் எல்லா ரோடல எங்கெங்க ரோடு இருக்கிறோம் அதெல்லாம் வேலை கட்டி முள்ளு போட்டு வேலை மூடி இருக்கோம் வாழையில். ஆனால் நாங்கள் 100 ஆள் இருக்குது இங்கே கோடமல் ஏரியாவில். ஆனால் எங்களுக்கு எந்த நோய் இது வரைக்கும் நாங்கள் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. வர்றதுக்கு விடவும் மாட்டோம். வெளியாளங்களை வந்து நாங்கள் உள்ள ஏற்றவும் மாட்டோம். ஆனால் காய்கறி ஆளுங்கெல்லாம் வந்தால் ரோட்டில் நின்று கூப்பிட்டு காய்கறி கூட்டிட்டு போயிடுவாங்க. நான் இப்போ விடுறதில்லை. தேனி மாவட்டம் போடி அருகே அணைக்கரைப்பட்டி மீனாட்சிபுரம் போன்ற பகுதிகளில் பிரதான விவசாயமாக கரும்பு விவசாயம் நடைபெற்று வருகிறது. கரும்பு விவசாயத்தில் போதிய விளைச்சல் இல்லாததால் கரும்பு விவசாயிகள் சிலர் வெல்லம் தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ராஜபாளையம், சிவகிரி, பழனி போன்ற வெளி மாவட்டங்களில் இருந்தும் உள்ளூர் சந்தைகளுக்கு வரத்து குறைந்துள்ளதோடு உள்ளூரிலும் வரத்து குறைந்து காணப்படுவதால் உருண்டை வெல்லம் விலை உயர்ந்துள்ளது. முன்னதாக 42 கிலோ கொண்ட ஒரு மூட்டை 1500 ரூபாய் வரை விலை போனது. தற்பொழுது 42 கிலோ கொண்ட ஒரு மூட்டை 2000 ரூபாய்க்கு விலை போவதால் வெல்லம் தயாரிக்கும் கரும்பு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருமணஞ்சேரி ஊராட்சி ரெங்கநாதபுரம் கிராம பகுதி விக்ரமநாற்றில் புதிய பாலம் கட்டும் பணிகள் தொடங்கியது. இதற்கு ஒரு தரப்பு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பாலம் கட்டும் பணியை தடுத்து நிறுத்தினர். 1997 பிணம் தூக்குதல் தொடர்பாக இரு தரப்பினர் இடையே பிரச்சினை ஏற்பட்டு 18 பஞ்சாயத்து ஒன்று கூடி பொதுவாக இந்த பாலத்தை கட்டினர். பின்னர் 2 தரப்பு மக்களும் இந்த பாலத்தை பயன்படுத்தி வந்தனர். தற்போது ஒரு தரப்பு மக்களுக்காக மாற்று பாலம் கட்டினால் மீண்டும் சாதி பிரிவினை உருவாகும் என கூறி புதிய பாலம் கட்டும் பணியை அரசு கைவிட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த வெலக்கல் நத்தம் ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் சில மாதங்களாக குடிநீரின்றி மக்கள் மற்றும் கால்நடைகள் தவித்து வருவதாக தெரிகிறது. இதுகுறித்து ஊராட்சி அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு கருப்பு பேட்ச் அணிந்து முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடித்து தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தொழில்நகரின் மாநகராட்சி எதிரில் உள்ள கூப்பலை குட்டா பகுதியில் 1500 வீடுகளுக்கு மேல் உள்ளது. அப்பகுதியில் மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்ட ஊசி உள்ளிட்ட பொருட்கள் குவியலாக குப்பையில் போடப்பட்டுள்ளது. இதனால் அங்கு மேயும் கால்நடைகள் பாதிப்படைவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் நோய் தொற்று பரவும் அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் இவைகளை கொட்டுச் செல்வோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பொது
புதுச்சேரி கீழ்பறிக்கல்பட்டு பகுதியில் உள்ள ஒரு மதுபான கடையில் கதவு உடைக்கப்பட்டு மதுபானங்கள் திருடப்பட்டதாக வந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அப்போது அடையாளம் தெரியாத இரு நபர்கள் மதுபான பாட்டில்களை திருடும் காட்சி பதிவாகியுள்ளது. அதில் பதிவான காட்சிகளைக் கொண்டு அடையாளம் தெரியாத கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் இயங்கி வரும் சிறு குறு தொழிற்சாலைகளில் கூட்டமைப்பினர் சார்பில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான ஆக்சிஜன் செறிவூட்டல் கருவிகளை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் மஸ்தான், உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வழங்கினர். அத்துடன் முகக்கவசங்கள் மற்றும் கிருமி நாசினி போன்ற பாதுகாப்பு பொருட்களையும் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரையிடம் வழங்கினர். சிவகாசி பாரதிநகரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான யோவன் செல்வராஜ் காவல்துறையினரிடம் இணைந்து தினந்தோறும் 30 கிலோமீட்டர் பயணம் செய்து கொரோனா பரவல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார். முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், வயதான பெரியவர்களையும் குழந்தைகளையும் வெளியே அழைத்து வர வேண்டாம் என தனது ஆட்டோவில் ஒலிபெருக்கியின் மூலம் பிரச்சாரம் செய்து வருகிறார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வசித்து வந்த முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் டி எம் காளியண்ணன் தனியார் மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். அவருக்கு வயது 101. அவரது உடல் 21 குண்டு முழங்க அரசு மரியாதையுடன் நேற்று தகனம் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தற்பொழுது 2 போகத்திற்கான விதையிடும் பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். வில்பட்டி, அட்டுவம்பட்டி மற்றும் மேல்மலை கிராமங்களில் கேரட் விதையிடும் பணிகள் தென்மேற்கு பருவமழையை எதிர்பார்த்து நடவு செய்ய தொடங்கியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த செம்பளக்குறிச்சி கிராமத்தில் தனலட்சுமி என்பவர் கள்ளத்தனமாக மதுபானங்களை விற்பனை செய்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் செல்வி என்பவர் தட்டி கேட்ட நிலையில் தனலட்சுமி அவரது கணவர் இருவரும் சேர்ந்து மதுபாட்டிலை உடைத்து தாக்கியதில் செல்வி படுகாயமடைந்தார். செல்வி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெறும் நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோபிசெட்டிப்பாளையம் நாயக்கன் காடு பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சந்திரா இவரது கணவர் இறந்து போன நிலையில் ஆட்டோ ஓட்டி தனது குடும்பத்தை கவனித்து வருகிறார். இந்நிலையில் முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்காக தான் ஈட்டிய வருமானத்திலிருந்து 10,000 ரூபாயை கோட்டாட்சியரிடம் வழங்கினார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக மதுரை மண்டலம் சார்பில் மதுரை மாநகராட்சியுடன் இணைந்து தடுப்பூசி முகாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக தலைமை பணிமனை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள், அலுவலர்கள் மற்றும் அனைத்து பணிமனையில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என அனைவரும் ஆர்வத்தோடு தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர்பகுதி மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் ராஜ்குமாரி என்ற ஆசிரியை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் காவலர்களுக்கு உதவும் விதமாக மதிய உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருத்துறைப்பூண்டி துணை காவல் கண்காணிப்பாளர் பழனிசாமி, நகராட்சி ஆணையர் செங்குட்டுவன் ஆகியோர் கலந்து கொண்டு 250க்கும் மேற்பட்டோருக்கு உணவை வழங்கினர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே செட்டியப்பட்டியைச் சேர்ந்த வினோத் கண்ணன் அழகு சிவகாமியின் 6 வயதான மகள் சஷ்டிகா ஸ்ரீ கொரோனா ஊரடங்கால் வறுமையில் வாடும் மலைவாழ் மக்களுக்கு தங்கள் வீட்டில் உணவு சமைத்து நேரில் சென்று உணவளித்தார். 6 வயதிலேயே சிறுமியின் இந்த தன்னார்வ தொண்டுகளை அறிந்த உறவினர்களும் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள பல கூலி தொழிலாளர்கள் கொரோனா ஊரடங்கு காலத்தில் உணவின்றி தவிப்பதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கவனத்துக்கு வந்தது. இதையடுத்து ஊரடங்கு முடியும் நாள் வரை அம்மா உணவகத்தில் இலவசமாக உணவு மற்றும் பால் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதியில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் கோவைக்காய் பயிரிட்டுள்ளனர். கோவைக்காய் கொரோனா ஊரடங்கிற்கு முன்பு கிலோ 15 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது விலை வீழ்ச்சியடைந்து கிலோ 7 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதால் காய் பறிக்கும் கூலி கூட கட்டுப்படியாகாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக
தாழவாடி மலைப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனா்.